இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான தினம். ஏன் அப்படின்னா வந்து சாரதாவா நாச்சியாரா அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுக்க வேண்டிய தினம். ஆனா வந்து ப்ரோமோல ஆல்ரெடி போட்டதுனால நமக்கு என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியும். இருந்தாலும் அதுக்கான பில்டப் தான் இது. ஸோ முதல்ல வந்து ஆரத்தி எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இவங்களையும் உள்ள கூட்டுறேன்னு மாயன் சொன்னதுக்கு மாறன் செம்ம கடுப்பாயிட்டாரு. மாறன் கோபமா கத்திட்டு இருந்த போதே டக்குன்னு வந்து இவங்களும் வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. சாரதாவும் ஏற்கனவே என்ன வந்து என் பாசத்தை என்னால் பங்கு போட்டுக்க முடியாது, நான் தான் உனக்கு அம்மா, ரெண்டு பேரும் வீட்டில் இருந்து நீ ரெண்டு பேரும் அம்மான்னு கூப்பிட்றா நான் பார்த்துட்டு இருப்பேன் நினைக்கிறியா அப்படின்னு அவங்க கோபமாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ முடிவிடு அவங்க வீட்டுட்டு ஏன் மகனா உள்ளவா அப்படிங்கிறாங்க. மாறனும் அங்கேருந்து வந்து அம்மாவை கெஞ்ச விடாதரா, அம்மாவை கெஞ்ச விடாது, அம்மா வாழ விடாது, அம்மாவை துடிக்க விடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அம்மா பாசத்தை தாய் பாசத்தில் நம்மளை மிச்சனா இருக்காரே அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ பேசி கூப்பிட்டே இருக்கும்போது டக்குனு இவர் ரொம்ப யோசிக்கிறான்னு தெரிஞ்சேன் கோபமாக சாரதா அந்த ஆரத்தி தட்டை தூக்கி போட்டு உள்ளார ஓடிடுறாங்க. ஓடனே இப்போ நாச்சியாரெல்லாம் தனியாக பேசுகிறாங்க. பேசிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கூட போயிடுங்கிறாங்க. இவர் அதெல்லாம் முடியவே முடியாது அது எப்படி அப்படின்னோடனே கொஞ்ச நாள் போகிற மாதிரி போயிட்டு அப்புறமா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னவேல் மாமா ஐடியாக்கள்லாம் கொடுத்தவொடனே நான் அந்த படியை தாண்டிட்டேன் அப்படின்னா இவங்களை வந்து கொலை பண்ண ஒரு சமம், எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை இவங்களை பார்த்துக்கறதான், நான் தான் இவங்களை பார்த்துக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. முடியவே முடியாதுன்னு கோபமாக பேசிக்கிட்டு இருக்காரு. நாச்சியார் தயவு செஞ்சு உள்ளே போங்கிறாங்க. சரண்யா கோபமாகி எங்களைன்னா நீங்கள் என்ன வச்ச ஆளானாங்க, அவன் என்ன நான் போங்கிறான், நீங்கள் என்ன நான் இருங்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் இருமா அப்படின்னு ரத்னவேல் மாமா உடனே கோபமாக உள்ளார போய் சாரதாட்ட பேசலான்னு போயிட்டு அப்படியே பம்மி உட்காந்துருந்தார். அப்புறம் சாரதா நல்லா இருக்கேம்மா அப்படின்னாரு. அவங்க வந்து நான் என் மகன் வந்து இப்படி முட்டாளாக இருக்கானே, அவங்களாம் வந்து அவனை ரவுடியாக பார்த்தாங்க, அவன்கிட்ட போய் வந்து பழகிட்டு 10 மாதத்தில் எப்படி என்ன தூக்கி அறிய பார்க்குறானா, போய் அவள் நான் உடனே பேசணும் வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. மாயனியா அப்படின்னா இல்லை இல்லை சாரதாவை அப்படிங்கிறாங்க. சாரதா உடனே வர சொல்லி போன சமயத்துல மகா வந்து நீ பண்ண விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா இம்ப்ரெசிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயனை ஆச்சரியமா பாராட்டுறாங்க. அவரே திட்டதானே வந்து திட்டிட்டு போ அப்படின்னு இல்லை இல்லை திட்டலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா நீ இவ்வளோ பெருந்தன்மையா நடந்திருப்ப, சொத்தெல்லாம் கைக்கு மொத்தமா வரும்போது கூட நீ பெருந்தன்மையா நடந்துச்சான்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஏங்க சொத்தே வேணாலும் எழுதி கொடுத்தாரு, அப்போ இந்த பெருந்தன்மையை பற்றி யோசிக்கல, நீங்கள் ஏதோ வித்தியாசமாக ஏதோ பேசுகிறீங்க, சும்மா ஏதோ அப்பப்போ வந்துட்டு ஒரு டைலாக் பேச வேண்டியது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு. ஸோ வந்து இது நடந்து முடிஞ்சோடனே அவங்க வந்து இதுக்காக நான் உன்னை மன்னிச்சிட்டனும் உன்னை வந்து நான் ஏற்றுக்கிட்டனும் அர்த்தம் கிடையாது, உன்னை பாராட்டினேன் அவ்வளோதான் இந்த விஷயத்தில் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. நீ எல்லாமே நம்ம மகனுக்காக நம்ம உன் வயிற்று நம்ம குழந்தைக்காகவும் உனக்காகவும் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேறு மனசில் நினைக்கிறார். நல்ல அப்பாவாக நடந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ நாச்சியார் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சாரதா கோபமாக நாச்சியார்கிட்ட பேசுகிறாங்க. எல்லாம் உன் பிளான் தானே, என் பையனை வந்து நீ மனசை மாற்றி அவனை வந்து அதையும் சொல்லி இந்த மாதிரி பிரிக்க பார்க்குறியா, நீ மாறவே இல்லை அப்படின்னு கத்திட்டே இருக்காங்க. ஐயோ அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு இவங்க சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது நான் உனக்காக நான் அப்படி நீங்கள் பிரிஞ்சு போனப்புறந்தான் வேறு வழி இல்லாமல் இவனுக்காக நான் சேர்ந்துக்கிட்டேன், மாயனை பார்த்துக்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ப மாட்டேன், எனக்கு தெரியும் நடிப்பெல்லாம் என்கிட்ட காமிக்காத, எல்லாம் நீ பிளான் பண்ணி தான் பண்ணுற அப்படின்னு அவங்க கோபமாக கத்துறாங்க. நாச்சியார் அதுக்கு அதிர்ச்சி ஆகிறதோடு இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ நாளைக்கு மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்கும் பை பை சொல்லிட்டு மாயன் கிளம்ப போகிறாரு. மாறன் வந்து பஞ்ச் டைலாக்லாம் பேச போகிறாரு. ஸோ இப்போதைக்கு வந்து நிறைய பேர் மாயன் சைட்லாம் சப்போர்ட்டு அதிகமாகிட்டே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, மாயனா மாறனா மாயன் எடுத்த முடிவு சரியாங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.